நான்காவது பிள்ளைகள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கியா? ஆசிரியர் போன வகுப்புல இலக்கணம் பால் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு நாம ஒரு கதை படிக்க போறோம், சரியா? பாரு, என்ன கதையோட தலைப்பு என்னன்னா, ஏழு இறக்கைகளும் இறக்கை இறக்கை குருவியும் தெனாலி ராமனும் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நான் ஆசிரியர் உதவி செய்யற பாரு கத்திக்கிறேன். பாரு, ஒரு ஊர் ஊருடைய பெயர் என்னன்னா விஜயநகரம். இந்த விஜயநகரத்துல விழா காலம் விசேஷம் பெருசா நடந்துச்சு. உடனே அந்த பக்கம் அந்த விஜயநகரோட அரசர் ராஜா பேர் என்ன அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் இந்த விஜயநகரத்தை ஆட்சி செஞ்சு வந்தாரு. அதுக்கு நம்ம அந்த விஜயநகர நகரத்துடைய பக்கத்து நாட்டில் உள்ள அரசர் பெயர் விஜயவர்தனன். இந்த விஜயவர்தனன் இவங்களுடைய விசேஷத்துக்கு வந்திருந்தாரு. விழா சிறப்பா பெருசா நடந்து முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு மாலை ரெண்டு ராஜாக்கள் யாரும் தெரியுதா? கிருஷ்ணதேவராயரும் விஜயவர்தன் ரெண்டு பேரும் மாலை தோட்டத்துல நடந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்போ விஜயவர்தன சொன்னாரு, உங்க அரசவையில நல்ல அறிவு உள்ள தெனாலி ராமன் ஒருத்தர் இருக்கிறாரு, நான் கேள்விப்பட்டேன், அவரை நான் சோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த விஜயவர்தனர் சொன்னாரு. உடனே கிருஷ்ணதேவராய சரி நீங்க சோதனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. மறுநாள் காலையில அவை கூடுனாங்க, ரெண்டு ராஜாவும் உட்கார்ந்துருந்தாங்க. அந்த நேரம் தெனாலிராமன் வந்து ரெண்டு ராஜாவுக்கும் வணக்கம் சொன்னாரு. சொன்ன உடனே இந்த விஜயவர்தனர் சொன்னாரு, நான் உன்னுடைய அறிவை சோதனை செய்யணும், அதனால நான் சொல்றத நீ கேட்டு செய்யணும் அப்படின்னு சொன்னாரு. உடனே சரி அப்படின்னு என்ன சொல்றாரு தெனாலிராமன், சரி நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே விஜயவர்தனர் சொன்னாரு, எனக்கு ஒரு குருவி சிவப்பு, காலையில சிவப்பு நிறமா இருக்கணும், தங்க மஞ்சள் நிறமா இருக்கணும், இரண்டு காலாலையும் நடக்கணும், மூன்று காலாலையும் நடக்கணும், சரியா? இரவு நேரத்துல ஏழு இறக்கைகள் கொண்டு பறந்து வரணும், மூன்று காலாலையும் நடக்கணும், சரியா? இரவு நேரத்துல ஏழு இறக்கைகள் கொண்டு பறந்து வரணும், அது போல குருவி எனக்கு நீ கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த விஜயவர்தனர் ஆணையிட்டு சொன்னாரு. உடனே தெனாலிராமனுக்கு அப்படியே தலை சுத்துருச்சு, சரியா? இது போல இந்த ராஜா சொன்னது போல குருவி உண்டா? கிடையாது, சரியா? உடனே தெனாலிராமன் யோசிச்சு, சரி நானு நாளைக்கு இது போல குருவி கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மறுநாள் அவை கூடி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ தெனாலிராமன் பிந்தி வந்தாரு. வரும்பொழுது தன்னோட கையில ஒரு குருவி கூட கையில பிடிச்சிட்டு நடந்து வந்தாரு. வரும்போது பார்த்தா அவருடைய ட்ரெஸ் எல்லாம் கிழிந்து முள்ளெல்லாம் குத்தி மண்ணா இருந்து அப்படியே இந்த குருவி இந்த கூட கொண்டு வந்தாரு. அப்போ எல்லாரும் அவையிலுள்ள எல்லாரும் பாக்குறாங்க, வெறும் சும்மா வெறும் குருவி கூட கொண்டு வராரு என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்க்கறது. இந்த ராஜா விஜயவர்தனன் கிருஷ்ணதேவராய ரெண்டு பேரும் கேட்கிறாங்க, குருவி நான் சொன்ன குருவி எங்க அப்படின்னு கேட்டாரு. கிருஷ்ணதேவராய சொன்னாரு, நான் நீங்க சொன்னது போல குருவி கண்டுபிடிச்சிட்டேன், அதை கண்டுபிடிச்சி அதை பிடிக்க போகும்போது பறந்து ஓடிடுச்சு, அதனாலதான் என்னுடைய ட்ரெஸ் கிழிஞ்சிருச்சு மண்ணாயிருச்சு. அந்த குருவி சொன்னிச்சு, நான் இரவு நேரமாகவும் இருக்கக்கூடாது, காலை நேரமாகவும் இருக்கக்கூடாது, அந்த நேரம் நான் என்னுடைய ஏழு இறக்கைய விரித்து பறந்து நான் வருவேன்னு ராஜாட்ட போய் சொல்லு அப்படின்னு குருவி சொல்லிடுச்சு, அதனால நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் சொன்னாரு. அறிவு கூர்மைய
பார்த்து இந்த ரெண்டு ராஜாவும் ஆச்சரியப்பட்டாங்க. சரியா, அந்த அவனுடைய தெனாலி ராமனுடைய அறிவு திறனை நினைச்சு ரெண்டு ராஜாவும் தெனாலி ராமனுக்கு பரிசு கொடுத்தாங்க. புரிஞ்சிச்சா அந்த கதை உனக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? சரி, அடுத்த வகுப்புல தொடர்ந்து படிப்போம்.